ஆக்கிரமிக்கும் அந்நிய உயிரினங்கள். கஸ்குட்டா தூத்தும கொத்தான் என அழைக்கப்படும் இந்த தாவரத்தின் தாவரவியல் பெயர் கஸ்குட்டா கேம்பஸ்ட்ரிஸ் ஆகும். வட அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்ட இந்த தாவரம் சீனா அல்லது பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தூய்மையற்ற தானியங்களுடன் கலந்து இலங்கையில் வந்தடைந்ததாக பதிவாகி உள்ளது. தமது விருந்து வழங்கி தாவரத்தின் வாழ்க்கை கோலத்துக்கு ஏற்ப இசைவாக்கம் அடையக்கூடிய தனித்துவமான தோற்றத்தை கொண்ட வித்து மூடியுடி ஒட்டுண்ணி தாவரமாகும். இலைகளற்ற மெல்லிய மஞ்சள் அல்லது செம்மஞ்சள் நிற தண்டு மற்றும் தந்துகளை கொண்டது. இலைகளுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரியாத செதில்கள் காணப்படும். தந்துகளிலிருந்து தோன்றும் விசேடமான வேர் போன்ற பருகிகளால் விருந்து வழங்கி தாவரத்தினுள் ஊடுருவி நீரையும் போஷணியையும் பெற்றுக்கொள்ளும். உண்மையான தண்டு சுமார் 3 மில்லிமீட்டர் விட்டமுடையது. அவை சுருளாக அமைந்து பருகிகளை தோற்றுவிக்கும். பூக்கள் சுமார் 2 மில்லிமீட்டர் விட்டமுடையது. தடித்த மேற்பரப்பை கொண்ட வித்துக்கள் பல்வேறு தோற்றங்களில் காணப்படுவதுடன் சுமார் 1 மில்லிமீட்டர் விட்டத்தை கொண்டது. இந்த இனங்களுக்கு பரந்த வீச்சில் அமைந்த விருந்து வழங்கிகள் உண்டு. அவை பல்வேறு காலநிலை நிலைமைகளுக்கு ஏற்ப ஒழுங்கமைவதுடன் குறைந்த வெப்பநிலையிலிருந்து அயன மண்டலத்துக்குரிய வெப்பநிலை வரை தாக்குப்பிடிக்கும் ஆற்றலுடையது. உலர் வளையங்களில் உள்ள நீர்ப்பாசன கால்வாய்களின் இருமருங்கிலும் பயிர் நிலங்களிலும் காணக்கூடிய இந்த தாவரங்கள் ஈர வளையங்களில் பெரும்பாலும் பெருந்தெருக்களின் ஓரங்களில் தரிசு நிலங்கள் போன்றவற்றில் காணப்படும். பெருக்கமடைந்து காணப்படும் இடங்களை சுற்றி வேகமாக பரவுவதுடன் இவற்றின் வித்துக்களும் பழங்களும் காற்றினாலும் நீரினாலும் பரம்பலடையும். ஒட்டுண்ணி தாவரமாக அமைவதால் உள்நாட்டு தாவர இனங்களின் நிலவுகைக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. விரைவாக பெருகி சூழல் தொகுதியின் நிலவுகையை முற்றாக மாற்றியமைக்கும் இந்த தாவரம் இயற்கை சூழலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆக்கிரமிப்பு தாவரமாக இனம் காணப்பட்டுள்ளது. இந்த தாவரத்தை வேரோடு பிடுங்கி எடுத்து எரித்து விடுதல் வேண்டும். தாவரங்களை சரியாக இனங்காணல், அறிந்து கொள்ளுதல், அவை பற்றிய விளக்கங்களை பெறல் என்பன இத்தகைய ஆக்கிரமிப்பு தாவரங்களை அழிப்பதற்கு உதவியாக அமையும். ஆக்கிரமிக்கும் அந்நிய உயிரினங்கள் அற்ற இலங்கையை கட்டியெழுப்புவோம்.